ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியதன் மூலமாக தொடர்ந்து மூன்று உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா அணியின் கோப்பையை வெல்லும் கனவை நியூசிலாந்து அணி தகர்த்தெறிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த இந்த லீக் போட்டியில் முதல்ல தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் செஞ்சாங்க. ஆட்டத்தின் இடையே மழை குறுக்கிட்ட காரணத்தினால 49 ஓவர்களாக மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இதில் தென்னாப்பிரிக்கா அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 241 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 242 ரன்களை அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கிளம்பிருங்க நியூசிலாந்து அணி. பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே விக்கெட்டை இழந்து தடுமாறிட்டாங்க. 137 ரன்களுக்கெல்லாம் அந்த அணி 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போதிலும் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த அந்த அணி கேப்டன் கேன் வில்லியம்சன் மற்றும் ஆல்ரவுண்டர் காலிண்டிங் கிராண்ட்ஹோம் இவங்க இரண்டு பேரும் இணைந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. சிறப்பாக விளையாடிய கேப்டன் கேன் வில்லியம்சன் கடைசி ஓவரில் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி அடித்து தன்னுடைய சதத்தையும் பூர்த்தி செஞ்சு அந்த அணிக்கு ஒரு த்ரில்லிங்கான வெற்றியும் பெற்றுக் கொடுத்துட்டாங்க. மறுமுனையில் அதிரடியாக விளையாண்டு ஆட்டமிழக்காம இருந்த காலிண்டி கிராண்ட்ஹோம் 47 பந்துகளில் 60 ரன்கள் அடிச்சிருந்து அந்த அணிக்கு வெற்றிக்கு உதவுகிறாரு. இதன் மூலமா இந்த அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்திட்டாங்க. இந்த போட்டியில தோல்வி அடைந்ததன் மூலமா தென்னாப்பிரிக்கா அணி இந்த உலகக்கோப்பை தொடர லீக் போட்டிகளில் மட்டுமே 6 போட்டிகளில் விளையாடி 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிட்டாங்க. ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றியும் ஒரு போட்டியில மழை பெய்த காரணத்தினால 1 புள்ளியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால அவங்க இனி இருக்கும் அவங்களுடைய 3 லீக் போட்டியில வெற்றி பெற்றாலும் கூட அவங்க அரையிறுதி வட்டத்தை எட்ட முடியாது. இந்த காரணத்தினால தற்போது அவங்க இந்த உலகக்கோப்பையின் அடுத்த சுற்று கனவை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே 2011 நடந்த உலகக்கோப்பை போட்டியில காலிறுதியில் இவங்க நியூசிலாந்து அணியிடம் வீழ்ந்து வெளியேறினாங்க. அதே போல 2015 நடந்த அரையிறுதி போட்டியில இவங்க நியூசிலாந்து அணியிடம் வீழ்ந்து வெளியேறினாங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா லீக் போட்டியிலே அவங்க நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவி வெளியேறியிருக்காங்க. இதனால தற்போது தென்னாப்பிரிக்கா அணி இந்த உலகக்கோப்பையில ஒரு வலுவான அணியா இருந்தாலும் கூட அவங்க எல்லா போட்டிகளிலுமே தோல்வியை தழுவி வெளியேறிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சோகத்தை ஆழ்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.